கார் இஎம்ஐ, போன் இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, நீங்க இஎம்ஐல தான் நிறைய பேர் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. பாத்துட்டு இருக்க ஒரு வேலையை நம்பித்தான் நம்ம இத்தனை இஎம்ஐ எடுத்து வைக்கிறோம். ஒருவேளை அந்த வேலை போச்சுன்னா எங்கே செல்லும் இந்த பாதையன்னு சேது விக்கிற மாதிரி ரோட சுத்த வேண்டியதான். மம்மி டாடி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ்ஃபேக்ட். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆக்ட்ரஸ் ரீசெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹன்சிகா முத்வானி. நம்ம 90s கிட்ஸ் கே உங்களை ஷக்கலக்க பூம் பூம் சீரியல்ல நடிக்கும் போதுல இருந்தே தெரியும். 2011 தமிழ் சினிமாக்கு மாப்பிளை படம் மூலமா என்ட்ரி கொடுத்து எங்களோட மார்க்கெட் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பீக்ல இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எங்களுக்கு பட வாய்ப்பு குறையவும் மியூசிக் ஆல்பம், போட்டோஷூட், யூடியூப் சேனல்னு எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் 2020ல த பலூன் ஸ்டைலிஸ்ட்னு ஒரு பார்ட்டி டெக்கரேஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மூலமா பர்த்டே, ஃபேமிலி ஃபங்க்ஷன், கெட் டுகெதர்னு எல்லா டைப்ஸ் பார்ட்டிக்கும் டெக்கரேஷன் பண்ணி தருவாங்க. இந்த பிசினஸ்க்கு அன்ஷிக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணாட்டியும் தினமலர் நியூஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தந்திருக்காங்க. அதாவது தினமலர் என்ன கொளுத்தி போட்டாங்கன்னா, ஹன்சிகாக்கு பட வாய்ப்பு ரொம்ப கம்மியானதால விக்ரம் பிரபு அதர்வா மாதிரியான யங் ஆக்டர்ஸோட ஜோடியா நடிக்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. அதனால லாக்டவுன்ல யூடியூப் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அப்பயும் வாய்ப்பு கம்மியாகிட்டே வந்திருக்கு. அதனால இப்படி மத்த பிசினஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நியூஸ் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து அன்ஷிகாவும் ட்விட்டர்ல தினமலர டேக் பண்ணி அதுல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, இந்த நியூஸை பார்த்து நான் செம்மையா சிரிச்சேன். என் பிசினஸ்க்கு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எப்ப இருந்து என் வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு கலாய்ச்சி தள்ளி தினமலர வார்டன மலர மாத்தி விட்டுருப்பாங்க. தினமலர் அன்ஷிக்கு அந்த ட்வீட் போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விவேக் சார் அன்ஷிகோட சோசியல் சர்வீஸ பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க. அந்த ட்வீட்டுக்கும் அன்ஷிகா தினமலர ட்ரோல் பண்ண கையோட விவேக் சார்க்கு தேங்க்ஸ் சொல்லி ட்வீட் போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி அன்ஷிகா பிசினஸ் ஃபேமிலி கிரவுண்ட்லயே ஊறி போனதால இந்த டெக்கரேஷன் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வருவாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போற ஆக்ட்ரஸ் நம்ம கீர்த்தி சுரேஷ். என்னதான் இவங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகி 5 படம் நடிச்சிருந்தாலும் இவங்களை டாப் ஹீரோயினா வளர்த்து விட்டது தமிழ் சினிமா தான். இப்ப தமிழ், தெலுங்கு ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையும் டாப் ஹீரோயினா கலக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஃபெர்பஸ் மேகசைன்ல என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில இவங்க பேரும் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். பட் என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இப்படி கண்டினியூஸ் சக்சஸோட லாஸ்ட் இயர் பிசினஸ்லயும் கலரங்கிட்டாங்க. பூமித்ரான்ற பிராண்ட் நேம்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பூமித்ரோட எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் 100% ஆர்கானிக்காமாம். இதுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி ஆன்லைன்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் விக்கிறாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். இந்த வெப்சைட்ல லிப் பாம், பாடி ஸ்க்ரப், ஃபேஸ் பேக், மாய்ஸ்சரைசர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பல ஐட்டம்ஸ் செல் பண்றாங்க. பொதுவா செலிபிரிட்டிஸோட ஸ்கின் பார்த்துட்டு அவங்களோட ஸ்கின் கேர் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஆனா அவங்களே ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணும் போது கேட்கவா வேணும். இந்த பிசினஸ் பத்தி கீர்த்தி சுரேஷ் லாஸ்ட் இயர் அவங்க சோசியல் மீடியால அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப ஃபெஸ்டிவல் டைம்ல ஜான் 15 வரைக்கும் ஆஃபரும் போட்டிருக்காங்க. என்ன ஆஃபர் போட்டாலும் நம்ம ஒண்ணும் வாங்க போறது இல்ல, எதுக்கு? நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற ஆக்ட்ரஸ் நிக்கி கல்ராணி அவர்கள். இவங்க 2014ல 1983 மலையாள மூவி மூலமா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி போட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடான எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ரீசெண்ட் ஆக்டர் ஆதிய மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் படங்கள்லயும் நடிச்சிட்டு வராங்க, இன்னொரு பக்கம் பிசினஸ்லயும் கலக்கிட்டு வராங்க. 2017ல ஸ்மாலிஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்டா பெங்களூர் கோரமங்கலால ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு பர்கர்னு ஒரு ஆஃபரை போட்டு எல்லாரையும் அவங்க ரெஸ்டாரண்டை திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இல்ல? அடுத்து பக்க போற ஆக்டர் சஞ்சனா சிங். இவங்க பெரிய லீட் ரோல் எல்லாம் நடிக்கலனாலும் அப்பப்ப ஏதாவது படத்துல தலையை காமிச்சிட்டு போவாங்க. அப்படி இவங்களை அஞ்சான், தனி ஒருவன், நாய்சீகர் படங்கள்ல பாக்கலாம். இவங்க மும்பை பொண்ணா இருந்தாலும் வந்தாரே வாழ வைக்கும் சென்னையில செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் கையோட சென்னை வடப்பழனியில எம்இஓஸ் ரெஸ்டாரண்டா லாஸ்ட் இயர் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்டோட இனாகரல் ஃபங்க்ஷனுக்கு பாக்கியராஜ், சோனியா அகர்வால், ஜாங்கிரி மதுமித்தானு நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுட் டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட ரிவ்யூவும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஃபுட் டேஸ்ட் பண்ண நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து பக்க போற ஆக்ட்ரஸ் வரலட்சுமி. இவங்களும் 2012 இருந்து இப்ப வரைக்கும் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆக்ட்ரஸா வள வந்துட்டு இருக்காங்க. 2020 லாக்டவுன் டைம்ல லைஃப் ஆஃப் பைட் ஆர்ட்ஸ்னு சென்னை போட் கிளப்ல ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி அவங்களே பேக் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இது ஒரு ஆன்லைன் பேக்கரினால ப்ரீ ஆர்டர்ல மட்டும்தான் கேக்கு, சீஸ் டார்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளே 100 ஆர்டர்ஸ் ரீச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக், இன்ஸ்டால தனியா பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு க்ரோ ஆகிட்டே வந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து லைஃப் ஆஃப் பை பேக்கரியோட இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எதுவுமே ஆக்டிவா இல்ல. ஒருவேளை
வரலட்சுமி பிஸியா படங்களை நடிச்சிட்டு இருக்கத்தால அவங்களுக்கு பேக் பண்ண டைம் இல்லையோ என்னவோ. எப்படியோ கைவசம் ஒரு நல்ல தொழில கத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பக்க போற ஆக்ட்ரஸ் பிக் பாஸ் சீசன் 3 and 4 வந்த அபிராமி அண்ட் சம்யுக்தா. இவங்க ரெண்டு பேருமே இப்ப படங்கள்ல சின்ன சின்ன ரோல் நடிச்சிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பிசினஸ்லயும் கலை இறங்கிட்டாங்க. நம்ம அபிராமி அவங்க பேர்லயே ஒரு கிளாத்திங் ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் சம்யுக்தா சொந்தமா பியூட்டி பிராண்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சினிமால வளர்ந்துட்டு வர டைம்லயே ரெண்டு பேரும் உஷாரா பேக்கப் ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. அடுத்து பக்க போற ஆக்ட்ரஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாய் பல்லவி. இவங்க ஒரு டாக்டர்ன்ற விஷயம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் சினிமால வளர்ந்துட்டு வந்தாலும் அதுக்காக ஸ்டடிஸ் விட்ட கூடாதுன்னு சினிமா ஸ்டடிஸ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க சாய் பல்லவி. எனதே இவங்க ஃபாரின்ல போய் MBBS கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் இந்தியால இன்னும் தன ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரா ரிஜிஸ்டர் பண்ணிக்கல. இப்பதான் ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிடல் கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ சீக்கிரமாவே இவங்க ஒரு கார்டியாலஜிஸ்டா பார்க்கலாம். இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டா எல்லா பசங்களும் நோயே இல்லைனாலும் ஹாஸ்பிடல்ல பாயை போட்டு படுத்துருவாங்க. இந்த ஹாஸ்பிடல்ல இவங்களோட சிஸ்டர் பூஜாவோட சேர்ந்து பாத்துக்க போறதாவும் நியூஸ் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் இவங்க ஹாஸ்பிடல் கட்டுறதால சினிமா விட்டு போக போறாங்களா ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, ஹாஸ்பிடலையும் என்ன பிசினஸ்ல சேர்த்துட்டீங்கன்னு நீங்க கேக்கலாம். இப்பெல்லாம் மெடிக்கலையும் பிசினஸ் தானே பண்றாங்க. அதனாலதான் லாஸ்டா பாக்க போற ஆக்டர் சன்னி லியோன். இவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, பட் சொல்லாட்டி நல்லா இருக்காதுல்ல. சோ சொல்லிடுறேன், இவங்களோட இந்தியன் பிலிம் கரியர் 2012 ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப நடந்த ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 5 வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்டா உள்ள போயிருக்காங்க. பிக் பாஸ் குள்ள இவங்களை அலோவ் பண்ணதுக்கு ஹிந்தி கலர்ஸ் டிவி சேனல் மேல ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி எப்படியும் 91 days உள்ள இருந்துட்டு வந்தாங்க. அந்த பிக் பாஸ் ஷோக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏகப்பட்ட பட சான்ஸ் கிடைச்சது. தமிழ்ல 2014 வடகரி படத்துல வந்த லோவான லைஃப் பாட்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தமிழ் படங்கள் எதுலயும் இவங்க நடிக்கல. ஆனா இப்ப 2023 வரப்போ ஓ மை கோஸ்ட் படத்துல லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து கிரிப்டோ கரன்சி வரைக்கும் பண்ணாத பிசினஸே இல்ல, ஏகப்பட்ட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார் ஸ்டக்ஸ் பை சன்னி லியோன் ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட், சன் சிட்டி மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி, இன்ஃபேமஸ் பை ஸ்டார் ஸ்டக்ஸ் இன்னர்வியர் பிராண்ட், இது போக காமினா டிஜிட்டல் கார்டு கேம் ஆன்லைன் கேஷினோ கேம்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. டிஎச்என் கிரிப்டோ கரன்சி அண்ட் அதை விட ஸ்மார்ட் மெத்தடான NFT இன்வெஸ்ட் பண்ணி டிஜிட்டல் அசட்ஸும் வச்சிருக்காங்க. இந்தியாலே சன்னி லியோனை தவிர வேற எந்த ஹீரோயின்ஸும் இந்த NFT இன்வெஸ்ட் பண்ணல. இவங்கள தவிர மெகாஸ்டார் அமிதாப் பச்சனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்த NFT இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் போக நயன்தாராவோட லிப்பாம் கம்பெனி, காஜல் அண்ட் தமனாவோட ஜுவல்லரி பிசினஸ், வனிதா ஸ்டார்ட் பண்ணிருக்க போட்டிக் சரண்யா பொன்வண்ணன் மேம் நடத்திட்டு இருக்க டிசைனிங் ஸ்கூல், ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யாவோட ஹேண்ட்மேட் சோப் பிசினஸ் பத்தி எல்லாம் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, இதோட இந்த கண்டென்ட் முடிச்சுக்குவோம். இந்த லிஸ்ட்ல நான் வேற ஏதாவது பிசினஸ் ஆக்ட்ரஸ் மிஸ் பண்ணிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப கமெண்ட் செக்ஷன் கலவரங்கள பார்க்கலாமா? சுனில் ராஜ் அடுத்து வில்லனாக இருந்து தற்போது காமெடியாக கலக்கும் நடிகர்களை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. எடுத்துக்காட்டு ஆனந்த் ராஜ், மன்சூர் அலிகான், கண்டிப்பா போடலாம். கர்ணன் கிருஷ்ணன், ஏன் இதுவரை வடிவேல் நடித்த படங்களில் த்ரிஷா நடிக்கவே இல்லை? 6 தவிர அதான் ஒரு படம் நடிச்சிருக்காங்களே ப்ரோ, மேபி அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒன்னா நடிக்க சான்ஸ் கிடைக்காம போயிருக்கலாம். ராம், பிரசாந்த் சினிமா லைஃப் பத்தி வீடியோ போடுங்க சிஸ்டர், என்னோட கமெண்ட்டை ரீட் பண்ணவே மாட்டீங்க, ரீட் பண்ணுங்க. படிச்சாச்சு, பிரசாந்த் பத்தி தானே, போடலாம். ஆண்டனி ராஜ், புத்தாண்டு வாழ்த்து அண்ணன் குரலில் ஒரு வீடியோ போட சொல்லுங்க. புத்தாண்டு வாழ்த்து வேணா சொல்ல சொல்றேன், வீடியோ எல்லாம் கஷ்டம்பா. இட்ஸ் பிரகாஷ், என்னடா இது மழை இப்படி அடிச்சு ஊத்திட்டு இருக்கேன்னு பார்த்தா தமிழ்ஃபேக்ட் வீடியோ போட்டு அடுத்த 3rd நாளே இன்னொரு வீடியோ வந்திருக்கு. இனிமேல் கண்டினியூஸா மழை வருதோ இல்லையோ வீடியோ வரும் பாருங்க. அகித், மூவி மிஸ்டேக்ஸ் வீடியோக்காக தான் உங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன், பட் அப்படி ஒரு கண்டென்ட்டே காணுமே. மூவி மிஸ்டேக்ஸ் வீடியோலாம் போடணும்னா ஒரு 10-15 படம் உட்காந்து பார்க்கணும், அந்த அளவுக்கு இப்ப டைம் இல்ல. பட் சீக்கிரமாவே ஒரு மூவி மிஸ்டேக்ஸ் வீடியோ போட்டுடலாம். ஓகே, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் தமிழ்ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வரப்போற வீடியோக்களை மிஸ் பண்ண மறக்க கீழே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட்.